நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி இப்படி ஆயிடுச்சு? எனக்கும் ஒன்றும் புரியல, திரும்ப திரும்ப இவங்களே மாட்டிக்கிறாங்க. இப்போ போய் பிரின்சிபல் கார் கண்ணாடியை உடைக்கிறது ரொம்ப முக்கியமா? அதான் எனக்கும் புரியல. பாலாவோ வெற்றியோ தப்பு பண்ணா கூட கார்த்தி தான் அட்வைஸ் பண்ணுவா. இப்போ என்னடனா இவனே பிரச்சனை பண்ணியிருக்கான். யார்கிட்ட போய் என்ன பேசுறதுனே தெரியல. சரி விடு, ஒன்னாக கூடாதுன்னு வேண்டிக்க வேண்டியதான். எனக்கு கோவம் கோவமா வருது, சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் விலைக்கு வாங்கணுமா? கார்த்திக்கு ஒன்னாகாதுல்ல. யாருக்கு தெரியும், பிரின்சிபல் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துப்பாரு. ஒருத்தனுக்கு சீட்டு கிழிச்சாதான் மற்றவங்களுக்கு புத்தி வரும். சேச்சே, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் காலேஜை விட்டு தூக்குவாங்க. பிரின்சிபலோட கார் கண்ணாடியை உடைச்சது உனக்கு சின்ன விஷயமா? இதுக்கு மேல ஏதாவது பெருசா பண்ணணும்னா பிரின்சிபலோட மூக்கு கண்ணாடியை தான் உடைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி. 10 நாள் சஸ்பென்ஷன்னாலே என்ன ஆச்சு? அவ்வளவுதான், இந்த செமஸ்டர்ல அவன் அவுட்டுன்னு அர்த்தம். ஏய், என்ன பயம் காட்டுற? நீ எதுக்கடி பயப்படுற? தப்பு பண்ணவங்களே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, உனக்கு என்ன வந்துச்சு? இல்லடி, கார்த்தியும் நம்ம ஃப்ரெண்டு தானே. அதுக்காக அவனுக்காக கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்க சொல்றியா? என்னடி ஆத்திரத்துல என்னென்னமோ பேசுற. இது ஆத்திரம் இல்லடி, ஆதங்கம். எப்படி இந்த விஷயம் பிரின்சிபல் கிட்ட போச்சு? நீ என்ன சொல்ற? தமிழ்ல தானே சொன்ன, புரியலையா? எப்படி இந்த விஷயம் பிரின்சிபல் கிட்ட போச்சு? என்ன சந்தேகப்படுறியா? இதுல சந்தேகப்பட என்னடி இருக்கு? கன்ஃபார்மா தெரியும், நீ தான் பிரின்சிபல் கிட்ட போய் போட்டு கொடுத்துருக்க. என்னடி சொல்ற? கார் கண்ணாடியை உடைச்சது கார்த்தி வெற்றி என தவிர இவ ஒருத்திக்கு தான் தெரியும். அதுக்கு நீ தமிழ போய் சந்தேகப்படுவியா? ஏய், சும்மா அழுது, சீன் போடாத. பாரு ஸ்வேதா, என்ன பத்தி எப்படி எல்லாம் பேசுறான்னு. என்ன, நீ பண்ண தப்ப மறைக்க துணை கால் சேர்க்கறியா? ஜெயா, அவசரப்பட்டு பேசாதடி, தப்பு. நான் பேசுறது தப்பு இல்லடி, அவ பண்றதுதான் ரொம்ப தப்பு. சத்தியமா சொல்றேன், இதை நான் வேற யார்கிட்டயும் சொல்லல. உன்னையே நம்பலன்ற, நீ பண்ற சத்தியத்தை நம்ப நினைச்சியா? ஜெயா, இதுக்கு மேல நீ தமிழ பத்தி தப்பா பேசின நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவன் நடிக்கிற ஸ்வேதா, நீ அவளை சப்போர்ட் பண்ணாத. எதை வச்சடி அவதான் போட்டு கொடுத்தான்னு நீ சொல்ற? நான் ஏன் உன்னை சந்தேகப்படக்கூடாது? நீயும் தானே அங்க இருந்த, நீ ஏன் போட்டு கொடுத்துருக்க கூடாது? கரெக்ட், உன் கேள்வி நியாயமானதுதான். நானும் போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா நான் போட்டு கொடுத்திருந்தா யார் தப்பு பண்ணாங்களோ அவனை போட்டு கொடுத்துருப்பேன். என்னடி சொல்ற? கண்ணாடியை உண்மையா உடைச்சது வெற்றி, ஆனா மாட்டிக்கிட்டது கார்த்தி, அதனாலதான் இவளை சந்தேகப்படுறேன். நீ ஃப்ரெண்ட்ஸை சந்தேகப்படுறது நம்ம அப்பா அம்மாவே சந்தேகப்படுறது அர்த்தம். பணம் இல்லாதவங்க தப்பு பண்ணுவாங்கன்னு எவ்வளோ ஈஸியாக அவளை அசிங்கப்படுத்திட்ட நீ. மன்னிப்பு கேள்றி. இங்கே பாரு ஸ்வேதா, என் உள் மனசுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியும், அது என்னவோ இவ்வளோ நம்ப மாட்டேங்குது. பொய்யா என்னால் சாரி சொல்ல முடியாது ஸ்வேதா. உண்மையிலேயே அவள் பண்ணது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். அது வரைக்கும் விலகியே இருக்கேன். அவ கிடக்குறா விட்ரி, நான் இருக்கேண்டி உனக்கு, நான் உன்னை நம்புறேன். நீ கோமா இருக்கேன்னு தெரியும், நீ என்ன சந்தேகப்படுறியா? பரவாயில்ல சொல்லு, என்ன சந்தேகப்படுறியா? இல்ல, நிச்சயமா போட்டு கொடுத்தது நீ இல்ல. எப்படி சொல்ற? எப்படின்லாம் கேக்காத, தெரியும்னா தெரியும். அதுவும் இல்லாம வெற்றி மாட்டிருந்தா கூட சந்தேகப்பட சான்ஸ் இருக்கு. மாட்டினது நானாச்சே, என்ன நீ போட்டு கொடுக்க சான்ஸே இல்ல. அப்படியெல்லாம் வேற நினைப்பு இருக்க உனக்கு? ஆமா. கொஞ்ச நேரம் பதிலுக்கு பதில் பேசாம இருக்கியா? உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, நீ எப்படி ஜாலியா இருக்க?
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. நடந்ததா சரியா நடக்கலையே, தப்பா எல்லாம் நடந்திருக்கு. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? தப்பு பண்ணது அவன், தண்டனை அனுபவிக்கிறது நீயா? நண்பன் தானே, விடு. அவன் நண்பன் இல்ல, அதான் பிரச்சனை. என்ன சொல்ற? உண்மையாவே அவன் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா உன்னை இப்படி மாட்டி விட கூடாது. ஜெயா புரியாம பேசாத. அவன் ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். பிரின்சிபல் கிட்ட போய் நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறதா சொல்லிட்டு இருக்கான். நான் தான் வேணாம்னு சொல்லி வச்சிருக்கேன். சும்மா ஃபீல் பண்ண மட்டும் போதுமா? ஜெயா ப்ளீஸ், வெற்றியை பத்தி தப்பா பேசாத. நான் ஏன் பேசக்கூடாது? அவன் என் ஃப்ரெண்டு, அவனை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் அலோ பண்ண மாட்டேன். அப்போ அவனுக்காக நீ தண்டனை ஏத்துப்ப? கூட சேர்ந்து சிரிக்கிறவன் மட்டும் உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது. உன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஷேர் பண்ணுறவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. உன் மனசு எனக்கு புரியுது, ஆனால் அவன் உன்னை அப்படி நினைக்கிறானான் தெரியலையே. அது அவன் பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. பிடிக்கலையா விலகிடணும், பிடிச்சிருக்கா உயிரே கொடுக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. நாளைக்கு உனக்கே இதே மாதிரி ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்தாலும் நான் இப்படி தான் நடந்துப்பேன். நிஜமாவே எனக்கு அவ்வளோ இடம் கொடுப்பியா என்ன? என்ன சந்தேகமா? தெரியல. இங்கே பார், தேவையில்லாமல் குழப்பிக்காத. வெற்றி மாட்டியிருந்தால் பிரச்சனை பெருசாயிருக்கும். நான்றதால் இதோட போச்சு. நான் மாட்டினதை விட வெற்றி தப்பிச்சதில் எனக்கு சந்தோஷம்தான். என்ன பார்க்குற? அவ்வளோ நல்லவனா நீ? பொதுவாக நல்லவன்லாம் சொல்லிட முடியாது, ஆனால் நல்ல நண்பன். ஹலோ, என்ன ஒரு மாதிரி பார்க்குற? முதல்ல ரொமான்ஸை கட் பண்ணு. இப்போ யார் உன்னை ரொமான்ஸாக பார்த்தா? நீ முழிக்கிற முழிக்கு அர்த்தம் எனக்கு தெரியாதா? நீ கோமா பார்த்தா கூட பரவாயில்ல, ரொமான்ஸாக பார்த்துடாத, பயமாக இருக்கு. சரி, நான் கோமாவே பார்க்குறேன். உங்கள் ஊரில் இதுக்கு பேர் தான் கோமா? ஏ, உங்கள் ஊரில் இதுக்கு பேர் கோவம் இல்லையா? நல்ல மூடில் இருக்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், நீ கோச்சக்கூடாது. என்னன்னு சொல்லு. நடந்த விஷயம் நம்ம மூணு பேருக்கு தவிர இன்னொருத்தருக்கும் தெரியும். யாருக்கு? தமிழரசிக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன். முட்டாள நீ. சாரி. இது ஏன் அவகிட்ட போய் சொன்ன? டென்ஷனாக இருந்தேன்னா என்னன்னு கேட்டால் நான் உளறிட்டேன். பிரச்சனை அது இல்லை, போட்டு கொடுத்தது அவளாக இருக்குமோனு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சொல்கிற? நம்மளை தவிர இந்த விஷயம் தெரிஞ்சு சம்மந்தம் இல்லாத ஒரே ஆள் அவதான். அது மட்டும் இல்லை, நீ சொல்கிற லாஜிக் படி பார்த்தா வெற்றியை போட்டு கொடுக்காம உன்னை போட்டு கொடுத்ததை பார்த்தா போட்டு கொடுத்தது நிச்சயமாக வெற்றியோட ஃப்ரெண்டாக தான் இருக்கும். எனக்கு எப்பவுமே அவன் மேலே ஒரு சந்தேகம் தான். அவளை பிடிச்சி நான் நல்லா திட்டிட்டேன். மற்றபடி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவளாக இல்லாமல் இருந்தால் நம்ம பண்ணது தப்பாயிடும். விடு, நான் பார்த்துக்கிறேன்.